அனைவருக்கும் வணக்கம். மருதவள்ளியம்மாள் திறன் பயிற்சி மையம் சார்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தருணத்தில் உங்களுக்கு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் பெற்றிருக்கிறோம், 1000 தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஆதரவு தந்த சப்ஸ்கிரைபரான அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வியூவர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நீங்கள் தரும் ஆதரவு தான் எங்களை தரமான வீடியோ தருவதற்கு மேலும் ஊக்கப்படுத்தும். இன்றைக்கி நம்ம டைமர்னால் எப்படி ஒர்க் பண்ணது, இதை பற்றி உங்களை நம்ம வந்து பண்ண போகிறோம். டைமரை வந்து 2 டைமரை வந்து டெமோக்கு வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லை, வேறு மாடல்லையும் வரும் டைமர்ஸ். இல்லை, பேசிக் எல்லாத்துலேயுமே ஒன்று தான். ஒரு டைமர் என்ன பண்ணும், 8 மணி நேரம், நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், கம்ப்ரஸருக்கு சப்ளை கொடுக்கும். 8 மணி நேரம் முடிஞ்சவொடனே ஒரு 20 நிமிஷம் ஹீட்டருக்கு லைன் கொடுக்கும். அதுக்கடுத்து திருப்பி எகெயின் கம்ப்ரஸருக்கே வந்துடும். இந்த மாதிரி 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 20 நிமிஷம் ஹீட்டரை ஆன் பண்ணிவிட்டு திருப்பி கம்ப்ரஸருக்கே வந்துட்டு மாறக்கூடிய நான் வேலையை செய்கிறது இந்த டைமர். இந்த டைமர் வந்து ஒரு 230 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் பண்ணோம். இந்த 4 பின்னை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் எங்கே சப்ளை கொடுக்கணும், கம்ப்ரஸருக்கு எங்கே எடுக்கணும், ஹீட்டருக்கு எங்கே எடுக்கணுங்கிற பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த டைமரில் 1 நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள், 1, 4, 3, 2. இதில் வந்து 1 எல்லா டைமர்லையுமே இந்த 1 நம்பர் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாங்க, சைடில் கூட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3 நம்பர் பின்னு எப்பயுமே அந்த 3 பின்னில் சென்ட்ரல் இருக்கும். அப்போ தானே உங்களுக்கு லெஃப்ட்டு சைடோ இல்லை ரைட் சைடோ அது டச் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ரஸரோ ஹீட்டரோ ஆன் ஆகும். பொதுவாக வந்து பெரும்பாலும் 4 நம்பர் வந்து கம்ப்ரஸருக்கு எடுப்பாங்க. ஒரு 8 மணி நேரம் இந்த 3க்கும் 4க்கும் இடையில் இணைப்பு இருக்கும். 8 மணி நேரம் முடிஞ்ச பிறகு 3க்கும் 4க்கும் உரிய இணைப்பு என்ஓ ஆகிட்டு அப்புறம் 3க்கும் 2க்கும் இடையில் இணைப்பு வரும். அதை தான் நம்ம என்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 20 நிமிஷம் இதில் இருக்கும். திருப்பி இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த டைமரை பாருங்களேன், இதில் 1 நம்பர் பின்னு தனியாக ஓரமாக வச்சுட்டாங்க, நல்ல அடையாளம் தெரியுது. நடுவில் இருக்கிற பின்னு வழக்கம் போல் 3, இதில் இருக்குது 4 இந்த சைடு, இந்த பக்கம் 2. ஸோ 3 நம்பர் பின்னு எப்பவுமே நடுவில் இருக்கும். இடது பக்கம் வலது பக்கம் 4 நம்பர் 2 நம்பர் பின்னு மாறி இருக்கலாம். பெரும்பாலும் கம்பெனிக்காரங்க ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே அது ஸ்டிக்கர் எதுவுமே இல்லைன்னா கூட அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணவும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு டைமரை ரெஃபரன்ஸுக்காண்டி ஜஸ்ட் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த 3 ஸ்க்ரூ மேலே கழட்டுறேன். இந்த பாருங்கள் ஃபுல் செட் அப்படியே எடுத்துட்டேன். மோட்ரு இந்த இருக்குது. ஸோ இது வந்து உள்ளே இருக்க கியர் அசம்பிளி. அந்த சேஞ்ச் ஒரு பாங்க வந்து உள்ளே நம்ம பார்க்க போகிறோம். தெரியுதுங்களா, தெரியுதுங்களா, பாயிண்ட் டச்சாக இருக்கிறது. 3 நம்பர் பின் இதில் டச்சாக இருக்குது. இந்த மாதிரி சேஞ்ச் வரான கூட இதில் போய் டச் ஆகும். இப்படியே மாறி மாறி என்னங்க அது மாறி மாறி டைமிங் தகுந்த மாதிரி இன்டர்வல் தகுந்த மாதிரி மாறி கேட்டுரும். டைமரில் பெரும்பாலும் என்ன ஃபால்ட் வரும்னா, இந்த கான்டெக்ட் பண்ணி போய் தெரியுது பாருங்கள், ஃபுல்லாக வந்து கார்பனைஸ் ஆகும், கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. அதனால கூட கம்ப்ரஸர் ஓடாமல் கூட இருக்கும். இன்னொன்று, இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வெளியே வந்து எறும்புலாம் உள்ளே போயிட்டு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இந்த டைமர் ஒர்க் பண்ணுறத காட்ட போகிறோம். வாங்க நம்ம போகலாம். டைமர் நல்லா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், டைமரில் வந்து 1, 3 பாயிண்ட்டையும் இந்த பல்பையும் நான் தொடர் இணைப்பாக இணைச்சிருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு பவர் சப்ளை கொடுத்து காட்ட போகிறேன். அப்போ பாருங்கள், டைமர் மோட்டர் மட்டும் ஒர்க் பண்ணும். தடை எது அதிகமாக இருக்கோ இதுக்கு தான் தடை ரொம்ப அதிகம். அப்போ வோல்டேஜ் எல்லாம் இங்கே வந்து இந்த மோட்டர் மட்டும் தான் ஒர்க் பண்ணும். இப்போ நாங்கள் 230 வோல்ட்டு பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். இப்போ மோட்டர் சுற்றுது பாருங்கள், மோட்டர் சுற்றுறதை காட்டியிருக்கோம், உள்ளே பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா. ஏன் இந்த மாதிரி நம்ம தொடர் இணைப்பில் செக் பண்ணுறோம்னா, ஒருவேளை மோட்டார் ஏதாவது ஷார்ட் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக 1க்கு 3க்கு சப்ளை கொடுத்தும் போது கூட மெயினில் வந்து எம்சிபி ட்ரிப் ஆகிடும், கஸ்டமருக்கு தேவையில்லாத ஒரு தொந்தரவு ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணும்போது எப்பயுமே ஒரு தொடர் இணைப்பில் ஒரு பல்பை போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். அது கையில் பிடிச்சி வைப்ரேஷன் இருந்தால் வைப்ரேஷன் தெரியும். இந்த மாதிரி விசிபிளாக பார்க்குற மாதிரி இருந்தால் ஈஸியாக பாருங்கள், மோட்டர் சுற்றுறது தெரியும். அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஒரு பாயிண்ட்லாம் எப்படி சேஞ்ச் வராதுங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். ஒரு டைமர் வச்சுருக்கேன். இந்த டைமரில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக இருக்கிற பின் வந்து 1, இந்த 3 பின்னுக்கும் இந்த பக்கம் தனியாக இருக்குது. இதில் நடு பின் வந்து 3 நம்பர் தான். அது நீங்கள் எந்த கம்பெனி டைமராக இருந்தாலும் 1, 3 தான் டைமருக்குரிய பவர் சப்ளை. அப்போ கம்ப்ரஸருக்கு எந்த நம்பரு, ஹீட்டருக்கு எந்த நம்பரு? இப்போ பெரும்பாலும் கம்ப்ரஸருக்கு 4 நம்பர் தான் கொடுப்பாங்க, ஹீட்டருக்கு 2 நம்பர். சில கம்பெனி மாற்றி கொடுக்கலாம், அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ
ஒன்றுக்கும் மூணுக்கும் நீங்கள் பவர் சப்ளை கொடுத்துருங்க, ஒன்றில் வந்து நியூட்ரலாக கொடுங்க, மூணில் வந்து ஃபேஸாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மீதி இருக்கிற ரெண்டு பின் இருக்குது, அதில் ஒரு பின்னுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ரஸருக்கு பதில் ஒரு பல்பை கனெக்ட் பண்ண போகிறேன், அதே மாதிரி ஹீட்டருக்கு பதில் ஒரு பல்பை கனெக்ட் பண்ண போகிறேன். நியூட்ரல் வயர் இந்த வருது, இந்த நியூட்ரல் வயரு நம்மளுக்கு யார் யாருக்கு போகணுன்னா டைமருடைய ஒன்றாம் நம்பருக்கு போகணும். ஸோ அதை நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஒன்றாம் நம்பருக்கு நியூட்ரல் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த ரெண்டு பல்பு கம்ப்ரஸருக்கு ஒரு நியூட்ரல் போகணும், ஹீட்டருக்கு ஒரு நியூட்ரல் போகணும். வரக்கூடிய நியூட்ரல் டைமர் ஒன்றாம் நம்பருக்கு போச்சு, கம்ப்ரஸருக்கு ஒன்று போச்சு, ஹீட்டருக்கு ஒன்று போச்சு, முடிஞ்சது. இப்போ ஃபேஸ் எங்கே இருந்துன்னு பார்ப்போம். ஃபேஸை எங்கே கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்கள். கரெக்டு, பின் இது டைமருடைய பின் நம்பர் மூணில் கொடுக்குறேன். அப்போ டைமர் ஒர்க் பண்ணுறதுக்குரிய பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ இது நான் கம்ப்ரஸர்னு சொன்னேன், கம்ப்ரஸருக்கு எனக்கு என்ன பின்னு இருக்கல, இந்த வயர் எடுத்து வச்சுருக்கேன், அங்கே வந்து நாலில் மாட்டுறேன், ஓகே. ஹீட்டருக்கு வந்து ரெண்டாம் நம்பரில் மாட்டிட்டேன். டைமர் ரெடி, கீழே கம்ப்ரஸர் ஹீட்டரெல்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். டைமருக்கு பவர் சப்ளை கொடுத்து எல்லாமே கம்ப்ரஸர் ஆனாதான் எதாக ஆனாதான்னு செக் பண்ண போகிறோம். சுவிட்சை போடுறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஒன்லி இப்போ இந்த இது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம், இதை சுற்றுறோம். சுத்த ரொம்ப நேரம் அந்த எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த லைன் தான் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கம்ப்ரஸர். பாருங்கள் இன்னும் ட்ரிப்பால் பாருங்கள். அப்போ இந்த ஆளா நம்பர் பின்னு தான் கன்ஃபார்மாக கம்ப்ரஸர். இப்போ நான் இது பண்ணுறேன். இப்போ எது ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள், கம்ப்ரஸர் ஆஃப் ஆயிடுச்சு, ஹீட்டர் வந்துருச்சு. அப்போ இந்த லைன் தான் கண்டிப்பாக ஹீட்டர் லைன். இதையும் சுற்றி பார்க்க கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். பாருங்கள் மாறிடுச்சுங்களா, திருப்பி கம்ப்ரஸர் வந்துருச்சு. வேணா இன்னொரு தடவை கொஞ்சம் வேகமாக செஞ்சு காட்டுறேன். இப்போ கம்ப்ரஸர் தான் போய்கிட்டு இருக்கு. எட்டு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ கம்பெனி செட்டிங் முடிய அந்த சேஞ்ச் ஒரு ஆக போகுது பாருங்கள். ஆயிடுச்சுங்களா, இப்போ ஹீட்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ திருப்பி கம்ப்ரஸர் வரும், உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சேஞ்ச் ஒரு டைம்லாம். அப்போ எது அதிக நேரம் நம்மளுக்கு லைன் வருதோ அது வந்து கம்ப்ரஸர், எது குறைஞ்ச நேரம் லைன் வருதோ அது வந்து ஹீட்டர் லைன். உங்களுக்கு ரெண்டுமே இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னொரு டைமரை வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அது வந்து வேல்புல் கம்பெனியுடைய டைமர். இதில் என்ன வித்தியாசம்னா, இதுக்கு முதல்ல காமிச்ச டைமரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து நாலாம் நம்பரில் இருந்தது, ஹீட்டர் வந்து ரெண்டாம் நம்பரில் இருந்தது. இந்த டைமரில் பாருங்கள், கம்ப்ரஸர் வந்து ரெண்டாம் நம்பரில் இருக்கும், ஹீட்டர் வந்து நாலாம் நம்பரில் இருக்கும். இப்போ இதுக்கு நான் சப்ளை கொடுக்குறேன், அதை பாருங்களேன். இப்போ நான் கம்ப்ரஸர் மூடி தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நியூட்ரலில் வந்து இந்த பல்பு ரெண்டு பல்பு கொடுப்பேன், அப்புறம் டைமர் ஒன்று டைமருடைய ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபேஸ் வந்து மூணாம் நம்பர் டைரெக்டாக வந்து எடுத்துட்டேன். ரெண்டாம் நம்பர்லேருந்து இதான் இந்த பல்புக்கு, இதுதான் கம்ப்ரஸர். நாலாம் நம்பர்லேருந்து ஹீட்டர் பல்பு இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ கம்ப்ரஸருக்குரிய பல்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் உங்களுக்கு டைமரை சுற்றி காட்டுறோம். இது வந்து எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணி கம்ப்ரஸர் மூலம் இருக்கக்கூடிய டைமர். இந்த பாருங்கள் சுத்திரம் பாருங்கள், நான் இதான் வந்து இது வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிச்சுன்னா அது அதனுடைய செட்டிங் 8 hour. பாருங்கள் நான் ஃபுல்லாக சுற்றுறேன், இன்னும் தொடர்ந்து கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கு. இதான் மார்க், அந்த பிளாக் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிகிறதுக்காண்டி. இப்போ நான் சுத்திரம் பாருங்கள், இன்னும் தொடர்ந்து கம்ப்ரஸர் தான் போயிட்டுருக்கு. அதுக்குரிய பவர் சப்ளை இந்த ரெண்டாம் நம்பர்லேருந்து இந்த இடத்துலேருந்து வருது, உங்களுக்கு ரெண்டாம் நம்பர்லேருந்து வருது. பாருங்கள் இப்போ நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கிட்ட சேஞ்ச் ஒரு பாயிண்ட் நெருங்கிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, ஹீட்டர் மூடுக்கு மாறிடுச்சு. இது எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள் கொஞ்சம் நேரம் கூட நிற்கலை, டக்குனு திருப்பி கம்ப்ரஸ் வந்துருச்சு பாருங்கள். அப்போ இன்னொரு உங்களை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் வேகமாக தான் சுற்றி காட்டுறேன். பார்த்தீங்களா, ஹீட்டர் மூடு வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் தான் நிற்கும், திருப்பி கம்ப்ரஸ் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பல்பை கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று கவனமாக சொல்கிறேன், ஒன்றும் மூணும் ஒன்றில் வந்து நியூட்ரல் கொடுங்க, மூணில் ஃபேஸ் கொடுங்க, அதை வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். எந்த லெக்கில் கம்ப்ரஸருக்கு கண்டினியூ வருது, எந்த லெக்குக்கு ஹீட்டருக்கு கொஞ்சம் நேரம் வருதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மோட்டார் வந்து செல்ல கம்பெனியில் அவங்களே மார்க் பண்ணியிருப்பாங்க, ஒன்றுக்கு நாலுக்கும் மோட்டார் இருக்குது, இல்லை ஒன்றுக்கும் மூணுக்கும் மோட்டார் இருக்குது, இல்லை ஒன்றுக்கு ரெண்டுக்கு மோட்டார் இருக்குதுன்னு அவங்களே ஒரு டிராயிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இந்த இடத்துல பேச போகிறது வந்து டைமர் மோட்டார் உள்ளே இருக்கிறது. ஸோ உள்ளே இருக்கிற டைமர் மோட்டரை பற்றி மட்டும் பேச போகிறேன், ஓகேங்களா? எந்த கம்பெனி வயரிங் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு மட்டும்தான் நம்ம பவர் சப்ளையாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இந்த டைமரை பாருங்கள், இந்த டைமரில் உள்ளே இருக்கிற மோட்டார் வந்து ஒன்றுக்கும் மூணுக்கும் நடுவில் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த டைமர் எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா
ஒன்றுக்கு மூணுக்கு சப்ளை கொடுத்தவொடனே மோட்டர் உள்ளே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து கம்ப்ரஸர் மோடு போயிருந்தாலும் சரி, இல்லாட்டி ஹீட்டர் மோடு போயிருந்தாலும் சரி, இந்த மோட்ரு ஆஃப் ஆகாது, தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் இந்த டைமருடையது. ஏன்னா ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டு டைப்பான வயரிங் இருக்குது, டைப் 1 அண்ட் டைப் 2. அதை பற்றி உங்களுக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வயரிங் வரும்போது சொல்கிறேன். அதுக்கு இந்த டைமரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வயரிங் வரும்போது உங்களுக்கு பயன்படும். ஏன்னா நீங்கள் ஒரு இந்த மாதிரி டைமர் பயன்படுத்தின மிஷினில் இந்த டைப்பு டைமர் எடுத்து நீங்கள் மாட்டிடக்கூடாது. மாட்டினீங்கன்னா உங்களுக்கு மிஷின் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ டிஃப்ராஸ்டில் ப்ராப்ளம் வரலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். வாங்க இப்போ இந்த டைமரை பாருங்கள். நம்ம வெளியிலேருந்து கொடுக்குற சப்ளை 1-3 கொடுப்போம். ஆனால் உள்ளே வந்து அவங்க கம்பெனிக்காரங்க மோட்டருக்கு எங்கேருந்து சப்ளை எடுத்துருப்பாங்க, 2nd நம்பர்லேருந்து எடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 1-3 சப்ளை கொடுத்துட்டு கம்ப்ரஸர் மோடில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மோட்டர் ஒர்க் பண்ணும். ஸோ கம்ப்ரஸர் மோடில் ஹீட்டருக்கு மோடுக்கு போயிட்டீங்கன்னா இந்த மோட்டருக்கு போகிற சப்ளை கட்டாயிட்டு மோட்டர் நின்றோம். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, சப்ளை வந்து இந்த மோட்டார் வந்து 1-2 கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், இதில் வந்து 1-4 இருக்குது. நம்ம சப்ளை 1-3 கொடுத்துருக்கோம். கம்ப்ரஸர் டச்சில் இருக்கும் போது மட்டும்தான் மோட்டரில் ஓடும். ஹீட்டர் மோடுக்கு மாறிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மோட்டர் ஒர்க் பண்ணாது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமரை பொறுத்தளவுக்கு வந்து 1-3 கொடுத்துட்டு நீங்கள் ஹீட்டிங் மோடு போனாலும் சரி, கம்ப்ரஸர் மோடு போனாலும் சரி, மோட்டார் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டு டைமரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீட்டிங் மோடுக்கு போயிட்டீங்கன்னா மோட்டர் ஒர்க் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹீட்டிங் மோட் கம்ப்ரஸர் மோடில் இருக்கிற வரைக்கும் டைமர் மோட்டர் ஒர்க் பண்ணும். சரி, டைமர் மோட்டர் இந்த கம்ப்ரஸர் என்ன நம்பரோ, என் கம்ப்ரஸர் மோடு என்ன நம்பரோ அதுலேருந்து அந்த மோட்டர் எடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. இதில் வந்து 4th நம்பர் அது வந்து கம்ப்ரஸருக்கு போதுன்னா அதுலேருந்து மோட்டருக்கு போயிருக்கும். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய 1000 சப்ஸ்கிரைபர் தகுதியை அடைவதற்கு ஆதரவு கொடுத்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதவள்ளியம்மாள் மனோகர். நன்றி, வணக்கம்.